ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாங்காய் யூஸ் பண்ணி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் மாங்காவை, பழமாக இருக்கக்கூடாது, காயாக இருக்கணும். அதை நல்லா இந்த மாதிரி ஒரு கிரில் மாதிரி எதையாவது யூஸ் பண்ணி நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப சுட வேணாம், லைட்டாக அந்த ஸ்மோக்கோட ஃப்ளேவர் வந்தால் போதும். இப்போ நம்ம சுட்ட மாங்காவை ஒரு தண்ணியில் போட்டு நல்லா கூல் பண்ணிக்கோங்க. அதோட ஹீட் போகிற வரலும் நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் ஹீட் போனதும் அதை நல்லா தோல் மட்டும் சீவி எடுத்துக்கோங்க. இப்போ தோல் சீவின மாங்காவை நல்லா கியூப் கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காவை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அது கூட கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொஞ்சமாக பெருங்காயப் பொடி, அப்புறம் உப்பு, இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த மாங்காவோட பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க, தண்ணி எதுவும் இதில் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸ்ட்ரா காரத்துக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண சில்லி பவுடர் அதோடய கலருக்காக, ஆயில் கூட நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணும்போது அது ஒரு நல்ல கலர் கொடுக்கும், அதனால் அதுக்காக ஆட் பண்ணுது. அதுக்கப்புறம் காரத்துக்காக உங்களுக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட மாங்காய் சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.